எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு M3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாலாடை. இதை வந்து நீர் தோசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளா அப்புறம் எங்க ஒரு சைடு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த டிஷ். இதை வந்துட்டு நம்ம வெஜிடபிள் குருமா, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மட்டன் கிரேவி கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அனுப்பி கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 6 கியூப் ஐஸ் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் முதல் பால் எடுத்துக்கிறேன். இது வந்து 1.5 கப் இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் ரொம்ப சூடாச்சுன்னா இடையில நிறுத்தி நிறுத்தி அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதில் 1 முட்டை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டை சேர்க்க வேண்டாம், நல்லா தான் வரும். ஐஸ் கியூப்ஸ் கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா மாவு ரொம்ப சூடாயிடும், முட்டையும் ஒரு மாதிரி திரி திரி ஆகிடும். ரொம்ப சின்ன ஓட்டை இருக்கிற வடிகட்டி வச்சு இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப மையா அரைக்கணும் மாவு. மாவு ரொம்ப ஸ்மூத்தாக பால் மாதிரி இருக்கணும், அதனால சின்ன ஓட்டை இருக்கிற வடிகட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மாவை புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். மாவு ரெடி பண்ண உடனே நம்ம வந்து பாலாடை செஞ்சிடலாம். பாருங்க, இவ்வளோ மாவு தான் திக்காக இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு 2/2 பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். மாவு நல்ல தண்ணியாக தான் இருக்கணும் இந்த ரெசிபிக்கு, திக்காலாம் இருக்கக்கூடாது. 2/2 பால் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன், அதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு தான் மீதி இருக்குது. மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், பால் மாதிரி தான் ஒட்டி இருக்கும். மாவு மாதிரி ஒட்டக்கூடாது, பால் மாதிரி தான் ரொம்ப தண்ணியாக இருக்கணும். ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆப்பம் செய்கிற பேன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஆப்பம் பேன் இல்லை அப்படின்னா நார்மல் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மாவு ஊற்றி சுற்றிக்கலாம். இந்த மாவை மேலே மேலே சுற்றக்கூடாது, ஒரே ஒரு வாட்டி சுற்றினா போதும். இதுக்கு ஆப்பம் மாதிரி நடுவில் திக்காக இருக்கக்கூடாது, அதனால மீதி இருக்கிற மாவை வந்து மாவு இருக்கிற பாத்திரத்திலே ஊற்றிடுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை மாவு ஊற்றும் போதும் மாவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. பாலாடை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே இழகி வரும். சைடில் இழகி வந்த உடனே எடுத்துடலாம், குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், பாலாடை எவ்வளோ சாஃப்டாக மெல்லிஸாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.